நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி. குற்றால அருவிகளில் 8 மாதங்களுக்கு பிறகு குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள் நள்ளிரவிலிருந்து காத்து நின்று குளித்து மகிழ்ந்தனர். 24 மணி நேரத்தில் 55 மீனவர்கள் அடுத்தடுத்து இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டனர். இதனால் ராமநாதபுரம் மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கீழடி 8வது கட்ட அகழாய்வில் 7 அடி உறைகிணறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அரசு ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ படிப்புக்கான கல்வி கட்டண விவரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஆண்டுக்கு 13,610 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்துறையின் மாநில தலைவர் மூத்த வழக்கறிஞர் கனகராஜ் அவர்கள் தலைமையில் அன்னை சோனியா காந்தி பிறந்தநாள் விழா மற்றும் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தகவல் அறியும் உரிமை சட்டத்துறையில் இணையும் விழா நடைபெற்றது. பள்ளி மாணவி தற்கொலை தொடர்பாக கல்லூரி ஆசிரியரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கோவையில் மார்கழி மக்கள் இசை நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. சபரிமலையில் இன்று முதல் நெய் அபிஷேகம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் சீர்திருத்த மசோதா இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. உலகம் முழுவதும் ஒமிக்ரான் கட்டுக்கடங்காமல் பரவி வருவதாக அமெரிக்க நிபுணர் கணித்துள்ளார்.